ஒரு மாதிரி சமைக்கிறது அதெல்லாம் இருக்கட்டும் இந்த நான்ஸ்டிக் பேன் எதுக்கு நீ இப்ப ரோட்ல ஒட்டி இருந்தா அதை சொல்லு அதை சொல்றேனே. அதுக்கு முன்னாடி இப்ப நம்ம இரும்பு பாத்திரத்தை சமைக்கிறோம்னு வைங்க, முதல்ல இரும்பு பாத்திரத்தை சூடு பண்ணும்போது ஒரே இடத்துல சூடாகாம எல்லா இடத்துக்கும் சமமா பரவி தான் சூடாகவே ஆரம்பிக்கும். அதே மாதிரி இரும்பு பாத்திரத்துல சமைச்ச சாப்பாடும் ரொம்ப நேரத்துக்கு சூட தக்க வச்சுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம இரும்பு பாத்திரத்தை சமைச்சோம்னு வைங்களேன், அந்த இரும்பு பாத்திரத்துல நிறைய இரும்பு சத்து இருக்கும். அப்ப அதுல சமைச்ச சாப்பாடு நம்ம சாப்பிடும்போது நம்மளோட உடம்புக்கும் இரும்பு சத்து போய் ரத்த சோக நோய் வராம தடுக்கும்னு சொல்றாங்க. குறிப்பா ஒரு விஷயம் என்ன, இந்த இரும்பு பாத்திரத்துல வாழைக்காய் மாதிரி துவர்ப்பு சுவை இருக்கும்ல உணவுப் பொருட்கள், அதெல்லாம் சமைக்கவே கூடாது. சில பேர் வீட்டுல என்ன பண்றாங்கன்னா, இது துருதானே பிடிச்சிருக்கு நம்ம சமைச்சு அப்புறம் கழுவி கிளம்பி போயிடும். அதனால இந்த வெங்கல பாத்திரத்துல சமைச்சு முடிச்சதும் அதை நல்லா கழுவி வெயில நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் சமைக்க ஆரம்பிக்கணும்னே. இரும்பு பாத்திரம் வெங்கல பாத்திரம்னா நீ சொல்ற சரிதான். இந்த நான்ஸ்டிக் பேன் எதுக்கு நீ ரோட்ல ஊத்தி இருந்தா அத சொல்லு. அத சொல்றேனே, அதுக்கு முன்னாடி இன்னொரு பாத்திரம் ஈய பாத்திரம். அந்த காலத்துலலாம் ஈய பாத்திரத்துல ரசம் வச்சாங்கன்னு வைங்க, அதுக்கு தனி சுவையே இருக்கும்னு எங்க பாட்டி சொல்லிருக்காங்க. அதே மாதிரி இப்ப வர்ற ஈய பாத்திரத்துலலாம் கலவைகள் எல்லாம் சரியா இருக்கா அப்படின்றது தெரியல. அப்ப ஈயம் நம்ம வயித்துக்குள்ள போயிச்சுனா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் வருதுன்னு சொல்றாங்க. இப்ப யாரும் ஈய பாத்திரம் வாங்குனாங்க அப்படின்னா அது ஒரிஜினல் தானா அப்படின்னு செக் பண்ணி வாங்கிக்கணும். சரி அதை விடு, இப்ப இந்த ஈயம் இரும்பு வெங்கலம்லாம் முடிஞ்சு அலுமினிய பாத்திரம் அது ஓகே தானே, அதுல சமைக்கலாம்ல? ஐயோ அலுமினிய பாத்திரமா, அதான் சொல்லவே சொல்லாதீங்கனே. அலுமினிய பாத்திரம் சமைச்சா என்ன ஆகும் தெரியுமா, நம்ம மூளையில இருக்க செல் எல்லாம் அழிஞ்சு போய் நம்மளுக்கு சுவாச கோளாறு, ஆஸ்துமா கோளாறு, காச நோய் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுரும்னே. இந்த அலுமினிய பாத்திரங்கிறது ஒரு ஹெவி மெட்டல்னே, அது நம்ம வயித்துக்குள்ள போய் நம்மளோட உடம்புல இருக்கிற தோல் சிறுநீரக இதெல்லாம் இந்த அலுமினியம் படிய ஆரம்பிச்சிரும். அதனால அப்புறம் முன்னாடி நான் சொன்ன பாத்தீங்களா, அந்த சுவாச கோளாறு சம்பந்தமான பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிரும். அலுமினியத்தை ரொம்ப தவிர்க்கிறது நல்லது. இல்ல எங்க வீட்டுல அலுமினியத்தை தவிர்க்கவே முடியாது, அலுமினியம் தான் சமைச்சே தீர்வேன் அப்படின்னா சமைச்ச உடனே சூட்டோட சூட்டா வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுனே. சரிமா, இப்படி எல்லா பாத்திரத்திலயும் இப்படி அது ஒண்ணு இது ஒண்ணு இது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்க, அதை சமைக்க கூடாதுன்னு இந்த நான் ஸ்டிக் இதை வேற தூக்கி தான் எரியற. இப்ப எதுலதான் சமைக்கிறது? அண்ணே சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஓகேவானது அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சொல்லுவாங்க பாத்தீங்களா, எவர் சில்வர் பாத்திரம், அதுதான் ஓகேவா இருக்கும். இதுல அயனு, கார்பன், நிக்கல், குரோமியம் இந்த மாதிரி உலோக கலவை எல்லாம் சேர்ந்து செஞ்சதுதான் அந்த எவர் சில்வர். இது நல்லா சரியான கலவையில செஞ்சிருந்தாங்க அப்படின்னா அதை நம்ம வாங்கி சாப்பிடலாம். இப்ப நீங்க ஒரு எவர் சில்வர் பாத்திரம் வாங்கும் போது இது ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலா அப்படின்றத பார்த்து வாங்கணும். அதுலதான் இந்த உலோக கலவைகள் எல்லாமே சரியான விதத்துல வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பாத்திரத்துல சமைக்கிறது சாப்பிடுறது எல்லாமே நம்ம உடம்புக்கு நல்லதுதான். ஓஹோ, அப்பனா இந்த எவர் சில்வர் பாத்திரம் தான் ஓரளவுக்கு சரின்னு சொல்ல வர்ற. ஆமாண்ணே. சரி இது எல்லாமே ரைட்டு, இது எதுக்கு ரோட்ல விட்டு எரிஞ்ச கடைசியில சொல்லிருமா? ஆமாண்ணே, இப்ப எல்லாம் நிறைய பேரு நான்சி தவாதான் எண்ணெய் ஊத்த வேணாம் அது கீழே ஒட்டாம ஈஸியா வரும் அப்படின்னு சொல்லி நான்சி தவா வாங்குறாங்க. ஆனா நான்சி தவாவை அதிகமா சூடாயிச்சுன்னு வைங்க, அதுல ஒரு டெஃப்லான் அப்படின்ற கெமிக்கல் இருக்கு, அது நம்ம உணவோட சேர்ந்து நம்ம சாப்பிடும் போது நமக்கு வயிறு சம்பந்தமா பிரச்சனை. நம்ம முன்னாடி சொன்ன பாத்தீங்களா, தைராய்டு, பிசிஓடி, கேன்சர் வர்ற வரைக்கும் இதுதான் காரணமாவே போகுது. இப்ப நான்சி தவா பயன்படுத்த வேணாம்னு சொல்லல, ஆனா இந்த நம்ம தவா பாருங்க எப்படி நல்ல கீரல் விழுந்து கரண்டியை போட்டு கிண்டி வச்சு இப்படி எந்த ஒரு கீரலும் இல்லாம இருந்துச்சுன்னா பயன்படுத்தலாம். இத்தனை வருஷம் ஆகியும் இந்த கீரலோட இருக்க தவாவை பயன்படுத்தவே கூடாது. இந்த பாத்திரத்துல சமைக்கலாங்க, கண்ண மூடிட்டு சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி நாட்டுல பாத்திரமே இல்லையா? ஏன் இல்ல, நமக்கே நமக்குன்னு தமிழ்நாட்டு பெருமையா இருக்கிற மண்பானை இருக்குனே, நல்லா ருசியாவும் நம்ம உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமாவும் இருக்கிற பாத்திரத்துல சமைக்கணும் அப்படின்னா அது மண்பானை தான். அறிவியல் பூர்வமாவே இந்த மண்பானையில சமைக்கும் போது அது மெதுவாதான் குக் ஆகுறதாவும் அதே மாதிரி அதுல இருக்க சூடு மெதுவாதான் குறையறதாவும் சொல்லிருக்காங்க. இப்ப மண்பானையில நம்ம ஒரு காய்கறி போட்டு கிண்டோம்னு வைங்க, அது மூலமா எந்த சத்தும் வீண் போகாம முழுசும் நம்மளோட உடம்புக்கு தான் போய் சேரும். மண்ல இருந்தே நேரடியா எடுத்து செய்யறதால மண்பானை, அதுல இருந்து நிறைய கால்சியம், மெக்னீசியம் இந்த மாதிரி தாது உப்புகள் எல்லாமே நம்ம உடம்புக்கு எந்த அளவுக்கு தேவையோ அது நமக்கு கிடைச்சிரும் மண்பானையில சமைக்கும் போது. இப்ப என்ன, முன்னாடி சொன்ன பாத்திரம் எல்லாத்துலயும் சமைக்கிறதுக்கு 10-15 ஆகும், ஆனா அந்த மண்பானையில சமைக்கும் போது ஒரு 20-25 ஆக போகுது. அவ்வளவுதானே ஒழிய நம்மளோட உடம்புக்கு ஆரோக்கியமான பாத்திரம் அப்படின்னா அது மண்பானை தான். இன்னுமே சில பேர் என்ன பண்றாங்க, அது